அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் கோவிட் 19 இது ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். எஸ் வேர்ல்ட்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இதை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம சேனல் வித் பிங்கி தமிழ் சார்பாக இன்றைக்கி நான் கொரோனா வைரஸ் பற்றி பேச வந்திருக்கேன். ஏன் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மாஸ்க் வெளியே போகும்போது தயவு செஞ்சு போட்டுட்டு போங்க. இந்த விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், ஸோ நான் மாஸ்க்கை கழட்டுறேன். ஃபுல்லாக மாஸ்கோட பேசினா புரியுமோ புரியாதோ தெரியலை. மாஸ்கை வெளியில் போட்டுட்டு போகும்போது அடிக்கடி தொடாதீங்க. வீட்டுக்கு வந்தும் இந்த மாதிரி கழட்டாதீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கைகளை நல்லா சோப்போ ஹேண்ட் வாஷோ போட்டு கழுவுனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மாஸ்க்கை கழட்டுங்க. கழட்டுறதும் இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் கையை விட்டு எலாஸ்டிக்கை மட்டும் தொட்டு கழட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாஸ்க்கை ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து யூஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் பற்றி பார்ப்போம். காமன் கோல்டு மாதிரி தான் இருக்கும். ரன்னிங் நோஸ், காஃப், அதாவது இருமல்லையும் சாதாரண இருமல்லேருந்து வரட்டு இருமலாகவும் மூக்கொழுகுதலும் காய்ச்சல் உடம்பு வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். இதுக்கு முன்னெச்சரிக்கை இல்லை நமக்கு மருந்துன்னு சொன்னால் அது சமூக விலகலோ மாஸ்க் அணிஞ்சு போகிறதும் அவ்வப்போது தேவையான நேரத்தில் கைகளை கழுவுறதும் கண்ட சர்ஃபேஸையும் நம்ம தொடாமல் டச் பண்ணாமல் இருக்கிறதுமே நமக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை மருந்து எப்படி வேணால் சொல்லலாம். இன்கேஸ் சளி இருந்தால் உங்களுக்கு இருந்தால் தள்ளியே இருங்க. யாருக்கும் இருந்தாலும் தள்ளியே இருங்க. யாருக்கும் இல்லைனாலும் தள்ளியே இருங்க. தள்ளி இருங்க, தள்ளி இருங்க, தள்ளியே இருங்க. இந்த கொரோனா இப்போது ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டுருக்கு. இதே இது இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட அங்கேயும் இங்கேயும் ஒன்றும் ரெண்டுமா பரவிக்கிட்டே தான் இருக்கும். நாம் இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நாம் ஒரு குடிமகனாக நம்மளோட கடமையாக நினச்சி லாக்டவுன் தளர்த்தப்பட்டாலும் வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, தாத்தா பாட்டி, கர்ப்பிணி பெண்கள் அவங்களெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்க அத்தனை உள்ளங்களுக்காகவும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்களுக்காக ப்ரேயரும் பண்ணிக்கிறேன். இந்த பதிவை பார்க்குற நீங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிக்க வழியில் சொல்ல முடியாது. சாப்பாடு பற்றி சில பேர் கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறபடியாக உள்ள சாப்பாடுனா விட்டமின் சி உள்ள கொய்யா, எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்ற பல வகைகள், இல்லை விட்டமின் சி இருக்கிற எல்லா சாப்பாடுமே சரி, இல்லை பச்சை காய்கறிகள், முட்டை, கீரை, மஞ்சள், இஞ்சி இவற்றை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாப்பிடக்கூடாததுன்னு பார்த்தா வெள்ளை சர்க்கரை அதாவது சீனியை நம்ம தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. மது அருந்துறதையும் புகைப்பிடிக்கிறதையும் அறவே விட்டுருங்க. அதுவே ரொம்பவே நல்லது. வதந்திகளை நம்ப வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா பயந்தோன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாதிக்கும். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்குது. இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும்போது நோயோட வீரியம் வந்துட்டு அதிகமாகுது. ஸோ நம்ம பயப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம்.
கொரோனா வந்தா இருந்தா 15 நாள் 1 மாதம் கூடவே இருக்கும், அதுக்கப்புறம் இவனை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அதுவே போயிடும். சரி, அடுத்து தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதிங்க. கடையில் போயிட்டு சளிக்குன்னு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு தயவு செஞ்சு இருக்காதிங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நம்மளோட அரசு மருத்துவமனைகளையோ அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுகுங்க. அதுவே ரொம்பவே முக்கியம். சரி, மற்ற மக்களுக்காக பொருளாதார நலன் கருதி லாக்டவுன் தளர்த்தப்பட்டுக்கிட்டே வருது. இந்த டைமில் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க பல பேர் வேலைக்கு போய்கிட்டு தான் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்சவரை வெளியே போக தேவையில்லாதவங்க ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஒர்க் பண்ண போயே ஆகணுங்கிறவங்க கோ அவுட், பி சேஃப், லிவ் ஹெல்த்தி. தேங்க்யூ.